க்ளோஸ்அப் க்ளோஸ்அப் என்ன நம்ம சினிமாவில் வந்து சினிமா சீரியல் வாட் அவுட் மேபி பண்ணும்போது ஒரு சீன் நீங்கள் எடுத்துட்டீங்கனாக்கா நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொன்றும் வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்கும். ஃபுல் ஒய்டில் ஒன்று இருக்கும், மாஸ்டர் ஷார்ட் இருக்கும், ஓவர் தி ஷோல்டர் ஷார்ட் இருக்கும், க்ளோஸ் ஷார்ட், க்ளோஸ் அப், மிட் க்ளோஸ், அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வெரைட்டி பிரித்து வந்து ஷார்ட்ஸ் சீன் ஷூட் பண்ணுவாங்க. இல்லை முக்கியமான விஷயம் வந்து க்ளோஸ் அப்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு 10 பக்கம் டயலாக் கூட வந்து ஆறு ஒரு 10 வரி டயலாக் கூட வந்து நீங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனில் வந்து எக்ஸ்பிரஷனில் சொல்லிட்டு போகிறது வந்து க்ளோஸ் அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த காலங்களில் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், ஃபஸ்ட்டு சினிமாக்கள் பண்ணும்போது அந்த ஸ்டேஜ் ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் ஷார்ட் மாதிரியே வந்து ஃபுல் லெங்க் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து க்ளோஸ் அப் ஷார்ட் வச்சு ஷூட் பண்ணும்போது அது கண்டுபிடிச்சி அது பண்ணும்போது தியேட்டர்லேருந்து ஆளுங்களை பயந்து ஓடினாங்களாம். சடனாக படம் ஓடிட்டுருக்குது, சடனாக க்ளோஸ் அப் வந்த உடனே அந்த மாதிரிலாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் அப் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் வந்து நீங்கள் ஒரு 500-600 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸில் வந்து ஜோன் ஆஃப் ஆர்க், எல்லாம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்கள பற்றி. அவங்க வந்து ஒரு தெய்வ குழந்தை, அதாவது தெய்வ அருள் பெற்ற ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, ஒரு செயின்ட் மாதிரி. அவங்களுக்கு வந்து கடவுளோட நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணம் அந்த அம்மாவுக்கு உண்டு அவங்களுக்கு வந்து. ஏன்னா அப்படி இருக்க போய் தான் அவங்க 17 வயசில் வந்து ஃப்ரெஞ்சு ஆர்மிக்கு வந்து தலைமை தாங்கி வந்து நிறைய வெற்றிகள் பெற்றிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த அரசியல் அந்த சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து எதிரிகள்கிட்ட வந்து சிக்கிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து இங்கிலாந்துக்கு வந்து அவங்கள வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணவொன்னே அவங்க வந்து கோர்ட்டில் வந்து அவங்கள வந்து அந்த ரிலீஜனுக்கு எதிரானவங்க, ஏன்னா அவங்க ஒரு ஃபாலோவர்ஸ் இவங்க ஒரு ஃபாலோவர்ஸ், அந்த மாதிரி ரிலீஜனுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு 1000 மக்கள் சுற்றி இருக்க நடுவில் வச்சு எரித்து அவங்களை கொண்டுடுறாங்க. அதுதான் ஜோன் ஆஃப் ஆர்க்கோட ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் அது. அதை வந்து அந்த ட்ரையல் நடந்த விஷயங்களை வந்து ஃப்ரான்ஸில் வந்து கால் ட்ரையர் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் வந்து அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி படித்து அவர் சினிமா எடுத்திருக்கார். அந்த சினிமா வந்து 1926 or 1928 வந்து ரிலீஸ் ஆன படம், த பேஷன் ஆஃப் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன விசேஷம்னாக்கா படம் அவங்களோட கதையை முழுசும் எடுக்காமல் அந்த கோர்ட் ரூமில் வந்து ட்ரையல் நடக்கு இல்லையா, அதை மட்டுமே ஒரு சினிமாவாக எடுத்திருக்கார். அது வந்து அற்புதமாக அந்த காலத்தில் இருக்கிறதுக்க ஃபீல்க்கு ஒரு செட்டு போட்டு பக்கத்தில் ஜெயிலும் ஒரு செட்டு போட்டு படம் ஃபுல்லாக அதுலேயே நடக்கிற மாதிரி. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா அதுதான் அந்த க்ளோஸ்அப். அந்த படத்தில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து அந்த படம் வந்து சைலண்ட் ஃபிலிம், இந்த இன்பிட்வீன் டெக்ஸ்ட் வரும், ஃபுல்லாக த்ரோட்டாக மியூசிக் தான் போயிட்டுருக்கும். அதில் என்னென்னாக்கா மேக்கப் வந்து அது யாருக்குமே மேக்கப் போடாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லி எடுத்துருக்காங்க க்ளோஸ்அப். அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 ஷாட்டுக்கு மேலே இருக்கும். இந்த 1300 ஷாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கி ஒரு 1000 ஷாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்அப் க்ளோஸ் ஷாட். இப்போ இந்த அளவுக்கு தானாக்கா க்ளோஸ் ஷாட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் மட்டும்தான் க்ளோஸ்அப், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்னு ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் காமிக்கிற அந்த மாதிரி. ஸோ அந்த படத்தில் வந்து எல்லாமே அந்த க்ளோஸ் ஷாட்டு க்ளோஸ்அப்லேயே வந்து படம் முழுக்க, அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜெயிலுக்கு வர்றது, ஜெயிலிருந்து ட்ரையல் ரூம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒயிடில் இருக்கும் ஷாட்டு. மற்ற எல்லாமே வந்து எஸ்பெஷலி இவங்களோட அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் கேரக்டரோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும். நீ க்ளோஸ்அப் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் எடுக்கிறது வேறு, அந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறது, 10 டிகிரியிலேருந்து 30 டிகிரி 40 டிகிரி 45 டிகிரி அந்த ஆங்கிள் மாறுறது, அதே மாதிரி அந்த ஹைட்டும் ஆங்கிளும் ஹைட்டோட ஆங்கிளும் பார்த்திங்கனாக்கா நார்மல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-90 அந்த மாதிரி ஆங்கிள் மாற்றுறது, அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த படங்கள் வந்து ரொம்ப ஆரம்ப காலங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து அப்புறம் ஒரு பீரியடில் வந்து அந்த அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் ஆனதாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சினிமா லேர்ன் பண்ணுறவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், எஸ்பெஷலி க்ளோஸ்அப்ஸ். இப்போ என்ன, நான் அந்த படத்தை பார்க்கும்போது கதை புரியுது, அவங்க நடுவில் டெக்ஸ்ட் படிக்க முடியுது, படிக்க முடியுங்கிறத தாண்டி வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனும் அந்த க்ளோஸ்அப் ஆங்கிள்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஈவன் அந்த கேரக்டர் மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் ஜட்ஜ் இருக்காங்க, அந்த கேரக்டர்ஸும் அந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து டிவியேட் ஆகி போக, நமக்கு வந்து பிரம்மாண்டமாக கேமரா ஆங்கிள் இருக்கணும், ஷார்ட்ஸ் இருக்கணும், ஒய்டாக இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு காம்பேக்டாக ஒரு ட்ரையல் ரூமில் வந்து க்ளோஸ்அப்ஸை எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் வந்து இதுதான் கரெக்டுன்னு சொல்ல வரல, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இந்த படம், இந்த பேஷன் ஆஃப் ஜோன் ஆஃப் ஆர்க் படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம்.